என் பேர் பிரவீனா. நான் வந்து ஸ்பெஷல் நீட் எடுக்கேட்டராக இருக்கிறேன். சப்ஜெக்ட் வந்து மெயின் மேக்ஸ் தான். அதோட என்எல்பி ப்ராக்டிஷர், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ட்ரெயினியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே என்னோட பேஷன் வந்து டீச்சிங். அப்போவே வந்து நான் வந்து மெயினாக கன்சன்ட்ரேட் பண்ணது வந்து ஒரு வீக்கான ஒரு சைல்டை எப்படி படிப்பிக்கிறதுன்றது தான். அப்படி இருக்கிற நேரம் வந்து என்னோட கரியர் நான் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் வந்து நார்மல் கிட்ஸுக்கு நிறைய பேர் படிப்பிக்க இருந்தாங்க. ஆனால் ஸ்பெஷல் நீட்ஸ்னு வர நேரம் அதுக்கான நிறைய இமோஷனல்ஸ் கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கான நிறைய டெக்னிக்ஸ் நாங்கள் பழகி இருக்கணும். அதுக்காக வேண்டி தான் அந்த இதுக்குள்ளேயே போனேன். அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், ஸ்பெஷல் நீட் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும்ட்டு. நான் வீட்டிலேருந்து போகிற நேரம் இந்த வீட்டு பிரச்சனை நான் வீட்டோடு வச்சுட்டு போயிடுவேன். ஸ்கூலுக்குள்ளே என்டர் பண்ணுற நேரம் நான் ஒரு ஸ்பெஷல் நீட் எடுக்கேட்டர்ன்ற அந்த மென்டாலிட்டி மட்டும்தான் எனக்கு இருக்கும். மற்றது இந்த கிளாஸ்க்குள்ளே நான் இருக்கிற நேரம் வந்து அந்த பிள்ளைகள் செய்கிறது எல்லாமே தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க. அந்த இது ஒரு ஸ்பெஷல் நீட் எடுக்கேட்டருக்கு இருக்கணும். அவங்க தெரிஞ்ச எதுவுமே எங்களுக்கு செய்கிறது இல்லை. ஸ்பெஷல் நீட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண பார்க்குறது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவங்களோட கோபமும் சரி, அழுகையும் சரி, அது இல்லாமல் அவங்களோட சந்தோஷத்தை அவங்க வெளிப்படுத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அதுக்கு நாங்கள் வந்து தயார் பண்ணிக்கிறணுன்ற அவசியம் இல்லை. அது புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் நடக்கிற விஷயத்த போயிட்டு வீட்டில் சொல்லக்கூடியவங்க இல்லை. சில நேரம் சொல்லுவாங்க, சில நேரம் அவங்களால சொல்ல முடியாத இதுகளும் இருக்கும். அப்போ அதோட அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு சில டீச்சர்ஸ் படிப்பிக்க மாட்டாங்க, ஒழுங்காக ஹோம்ஒர்க் செய்யணும்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அவங்கள வந்து ஒரு கோணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே வந்து வேற எதையோ பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து ஒன்னா சேர்த்து இருக்க மாட்டாங்க, புலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வந்து ஸ்பெஷல் யூனிட்ல இருந்து வந்தவங்கன்னு சொல்லியே அவங்கள தனிமைப்படுத்துவாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்க கொடுத்து அனுப்புற அந்த கான்பிடன்ட் அங்க இல்லாம போயிருது. நிறைய டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் சரி, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்லயும் சரி, நிறைய ஸ்பெஷல் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு படிப்பிக்கிற டீச்சர்ஸ் வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம இருக்கு சில டீச்சர்ஸுக்கு. அப்ப நீங்க வொர்க் ஷாப் செய்யற நேரம் அதை இன்க்ளூட் பண்ணலாம். அப்ப அப்படி நீங்க இன்க்ளூட் பண்ற நேரம் டீச்சர்ஸுக்கும் அதை பத்திய ஒரு புரிந்துணர்வு இருக்கும். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா ரூல் படி ஸ்பெஷல் நீட் கிட்ஸுக்கு அவங்க சான்சஸ் கொடுத்தே ஆகணும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா கவர்மெண்ட் அந்த ரூல்ஸை கொடுக்குது, பட் அதுக்குள்ள இருக்க டீச்சர்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் நீட்ஸை வந்து அசஸ் பண்ணுறது இருக்கணும். முதல் அவங்க அதை படிச்சுட்டு வரணுன்றது தான் எண்ட. இது அதுக்கான எல்லா தேவைகளையும் அவங்க முதல் செஞ்சுட்டு வந்த பிறகு தான் ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனை வந்து ஸ்கூலுக்குள்ளேயே எடுக்கணும். ஏன்னா ஸ்கூலுக்குள்ள புள்ள வந்த பிறகு டீச்சர்ஸ் போயிட்டு படிக்க இல்லாது. அவங்களுக்கு அதை பற்றி எல்லா அறிவும் இருக்கணும். ஸ்ரீலங்கால ஸ்பெஷல் நீட் கிட்ஸுக்கான எய்ட்ஸ் இல்லை. இப்போ மேக்ஸெல்லாம் எடுத்தீங்கன்னா, நீங்கள் சிங்கப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்பிக்கக்கூடிய மாதிரி நிறைய எய்ட்ஸ் இருக்குது. சின்ன சின்ன டாய்ஸ் மாதிரி தான். ஏன்னா ஸ்பெஷல் நீட்ஸ் வந்து சிலவங்க விஷுவலாக இருப்பாங்க, சிலவங்க சென்சர் அந்த இதில் பார்த்து செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ அதை தொட்டு அவங்க பார்த்து செய்யக்கூடிய அந்த இது ஸ்ரீலங்கால ரொம்பவே குறைவு. அப்போ அந்த மாதிரி இதுகளை ஸ்கூல்ஸுக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றது வந்து அவங்க கலப்பு பண்ண மட்டும்தான் அப்படின்னு இல்லாம அந்த பிள்ளைக்கு என்ன ஸ்பெஷல் ஒரு அபிலிட்டி, அதனாலதான் நாங்க அவங்களை ஸ்பெஷல் நீட்ஸ்னே சொல்றோம். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டி கட்டாயம் இருக்கும் அவங்களுக்கு, அதை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து அவங்களை கொண்டு போகலாம். சிலவங்க மேக்ஸ்ல வந்து 100% செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க, சிலவங்க இங்கிலீஷ் நல்லா செய்வாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் வந்து வெரி ஈஸியா அவங்க டக்குன்னு படிப்பாங்க. நமக்கே தெரியாத எத்தனையோ லாங்குவேஜ் அவங்க கதைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து கொண்டு போகலாம். ஸ்கூல்ஸில் வந்து ஒரு ஷேடோ டீச்சர், ஷேடோ டீச்சராக வரவங்களுக்கு வந்து முதல் தெரியணும் அந்த பிள்ளைக்கு வந்து என்ன தேவை, எப்படி படிப்பிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா நல்லோம். ஸ்ரீலங்காவில் மெயின் ஆட்டிசம், ரெண்டாவது வந்து டவுன் சிண்ட்ரோம், அடுத்தது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ். முதல்லாவது வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கண்டுபிடிக்கிறதே நமக்கு கஷ்டம். ஒவ்வொரு நாளும் அவங்கள வந்து வித்தியாசமாக நாங்கள் பார்க்கணும். ஏன்னா முதல் நாள் வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அடுத்த நாள் அது அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ நாங்கள் வந்து எதையுமே வந்து இப்படித்தான் நடக்க போகுதுன்ட்டு எதையுமே எங்களுக்கு சொல்ல இல்லாது. அப்போ அந்த நேரம் அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், முதல் நாங்கள் யோசிக்கிறது வந்து அவங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு காயமும் படுத்திக்கிற கூடாதுன்னு தான் நாங்கள் பார்ப்போம். ஒரு விஷயம் அவங்களுக்கு
பிடிக்கலன்னா அவங்க ரியாக்ட் பண்ண தொடங்கிடுவாங்க. அவங்களை சுற்றி இருக்க சாமான்களை எடுத்துருவோம், ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து ஃபுல் ஸ்பேஸ் ஒன்று கொடுப்போம். அதுக்கப்புறம் எங்களை பாதுகாத்துக்கிறோம். ஏன்னா அவங்க அடிப்பாங்க, பயங்கரமாக அடிப்பாங்க, சொன்னால் கடிப்பாங்க, அப்படியெல்லாம் செய்வாங்க. இப்போ அந்த நேரம் வந்து எங்களையும் நாங்கள் பாதுகாத்து அவங்களையும் நாங்கள் பாதுகாத்து அவங்கள எப்படியாவது காம் டவுன் பண்ண வைப்போம். சில நேரம் வந்து அவங்கள ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுருவோம், இல்லை படுத்திருப்பாங்க, அந்த இது செய்வோம். மற்றபடி அவங்கள வந்து நாங்கள் எதுவுமே ப்ரெஷர் பண்ண மாட்டோம். அந்த நேரம் ஏன் செஞ்சேன்ற ஒரு கேள்வி கேட்கவே மாட்டோம், ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு கேட்கவும் மாட்டோம். அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுப்போம், அவங்க தன்னால் அமைதி ஆகிடுவாங்க. எங்களோட முத இது அவங்களுக்கு எந்த காயமும் படக்கூடாதுன்றது மட்டும்தான். பேரண்ட்ஸ் சில பேர் சொல்கிற ஒரு பெரிய ஒரு இது வந்து மிஸ் எங்களுக்கு அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போக முடியாது. நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம், ஒரு டயமண்டை வந்து ஒரு நல்ல ஒரு ஆள்கிட்ட தான் கடவுள் கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் உங்களோட ஒவ்வொரு பிள்ளைகளுமே டயமண்ட் தான். எந்த ஸ்கூலாக இருந்தாலும் ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் கேட்கலாம். இண்டிவிஜுவல் எடுக்கேஷன் பிளான் அது செஞ்சுருக்கீங்களான்னு கேட்கலாம். அது வந்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவங்களோட தகுதிக்கேற்ற மாதிரி, அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் அந்தந்த டீச்சர்ஸ் அவங்க செய்யணும். அதை அவங்க செஞ்சு ஸ்டார்ட் பண்ணி செய்கிற நேரம் அதில் ஏதாவது அவங்க செய்யாமல் விட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அந்த கிளாஸ் டீச்சர்கிட்டையோ சப்ஜெக்ட்ஸ் டீச்சர்கிட்டையோ போயிட்டு கேட்கறதுக்கு, ஏன் இந்த படிப்பிக்கலை, என்ன ரீசன்ட்டு. அதுக்கான காரணத்தை அந்த டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் பயந்துக்கிட்டு இல்லை இந்த பிள்ளை இப்படி தான் இருக்குது அதனால நான் கேட்கக்கூடாதோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மெயினாக வந்து சில இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நிறைய பே பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு பே பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. தைரியமாக போயிட்டு உங்கள் பிள்ளைக்கானதை நீங்கள் கேளுங்க. மற்ற பேரண்ட்ஸ் எப்படி போயிட்டு கேட்குறாங்களோ நீங்களும் போயிட்டு கேளுங்க. இப்போ வந்து ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் டிப்ளமா இன் ஸ்பெஷலி எடுக்கேஷன் இருக்குது, பேச்சுலர்ஸ் இருக்குது, மாஸ்டர்ஸ் இருக்குது. அப்போ மாஸ்டர்ஸ் செய்கிறதா இருந்தால் நீங்கள் நியர்லி 3 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் ஸ்பெஷல் நீட்குள்ள. மற்றபடி போயிட்டு ட்ரெயின் ஆகிறதுக்குன்னு இல்லை. ஒரு இது இருக்குது, பேச்சுலர் ஆஃப் சைக்காலஜி முடித்த பிறகு சில பேர் வந்து அந்த செகண்ட் இயர் தேர்ட் இயரில் இன்டர்ன்ஷிப் செய்கிறதுக்காக வேண்டி ஸ்பெஷல் நீட் யூனிட்குள்ளே வராங்க. வந்து அங்கன்னா ட்ரெயினாகி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, முடியவே முடியாட்டு வெளியில் போகிறவங்களும் இருக்கு. இதுக்குன்னு ஸ்பெஷல் சென்டர்ஸ் அப்படின்ட்டு இல்லை, தெரப்பி சென்டர்ஸ் இருக்குது. ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, எடுக்கேஷனல் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பிஸ் அதெல்லாம் செய்கிறதுக்குன்னு சொல்லி தெரப்பி சென்டர்ஸ் இருக்குது. அப்போ அது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டீச்சிங். அவங்களுக்கும் எங்களுக்கும் ஓரளவு ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கும். ஏன்னா அவங்க 1 hour ஒரு சைல்டை தான் பார்ப்பாங்க, நாங்கள் மார்னிங் 7:30 to 1:00 15 விதமான வித்தியாசமான பிள்ளைகளோட இருக்கும். அப்போ அவங்களுக்கும் எங்களுக்கு ஒரு சொர்சின்ன ஒரு வித்தியாசம் எப்படியோ இருக்கும். இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் இது வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாள் தான் ஸ்ரீலங்காவில் வந்து ஹையாக போய்கிட்டு இருக்குது. இப்போ தான் ஈவன் த டீச்சர்ஸ் எல்லாருமே வெளியில் வர தொடங்கியிருக்காங்க ஸ்பெஷல் நீட்ஸுக்குன்னு சொல்லி. இப்போ எதிர்கால சந்ததிகளுக்குன்னா இருக்குது, கட்டாயம் இருக்குது. நிறைய இடங்களில் அதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்கிட்டுறாங்க. எந்த மெயின் இது வந்து நான் படிப்பிக்கிற ஒரு பிள்ளையாவது நான் யூனிவர்சிட்டி அனுப்புவேன், அதுதான் எந்த இது. பட் பெரிய ஆக்களுக்குன்னா வந்து என்ன அவங்களோட மோட்டர் ஸ்கில்ஸ் எப்படின்னு பார்க்கணும், சிலவங்களுக்கு பிடிக்க முடியாது, அதெல்லாம் வந்து நாங்கள் 5 வயசுக்குள்ளே ட்ரெயின் பண்ணுவோம். ஒரு 2.5 இயர்ஸில் அவங்க ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஸ்கில் சென்டருக்குள்ளே போட்டுருவோம். அதில் அவங்களோட எல்லா ஸ்கில்ஸ், ஒவ்வொரு ஸ்கில்ஸாக அவங்களோட கிரிப்லேருந்து எல்லாமே ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கேஷன் சைடுக்கு போடுவாங்க. அப்படி போகிற நேரம் அவங்களுக்கு வந்து அது ஒரு ப்ராப்பராக போகும். பெரிய ஒரு ஆளுக்கு வந்து அதை செய்யக்கூடிய அளவுக்கு இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கானா, இட்ஸ் அ க்வெஸ்சன் மார்க். சில என்ஜிஓஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க, அவங்க மூலமாக ஏதாவது நடந்தால் தான் அவங்களுக்கு. ஆனால் மெயினாக என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் நீட்ஸ் ஃபஸ்ட் ட்ரெயின் ஆகிறது வீட்டில். தயவு செஞ்சு வீட்டில் ஸ்பெஷல் நீட்ஸை பேம்பர் பண்ணாதீங்க. அவங்க வந்து பேஷன்ஸ் இல்லை, அவங்க ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் இருக்கிறவங்க, அதை கண்டுபிடிங்க. மோர் தென் த சொசைட்டி, அம்மா அப்பா ஃபேமிலி 100% கண்டுபிடிக்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் டீச்சர்ஸ். நீ எங்ககிட்ட கொடுத்த பிறகு தான் நாங்கள் கண்டுபிடிப்போம். அதுக்கு முதல் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சக்ஸஸ் தான் அதுக்கப்புறம்.